கால் முடியும் தோடா. விவசாயிகளுக்கு சிட்ட ஆடங்கள் வழங்காததால் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக விவசாயிகள் உண்ணாவிரத போராட்டம். நாகை மாவட்டம் திருக்குவளை அடுத்துள்ள வலிவளம் பகுதியில் தனியார் அறக்கட்டளைக்கு சொந்தமான நிலத்தில் 50 ஆண்டுகளுக்கு முன் 7 விவசாயிகளுக்கு சாகுபடி செய்ய நிலம் பிரித்து வழங்கப்பட்டுள்ளது. அந்த நிலத்தில் கடந்த 2019 வரை விவசாயிகள் சாகுபடியை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் நடப்பாண்டில் 66 விவசாயிகளுக்கு சிட்ட ஆடங்கள் வழங்காததால் வலிவளத்தைச் சேர்ந்த விவசாயிகள் இன்சூரன்ஸ், விவசாய கடன் மற்றும் விவசாய நகை கடன் கிடைக்காமல் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். இதுகுறித்து வருவாய்த்துறை அதிகாரியிடம் அப்பகுதி விவசாயிகள் புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் 100க்கும் மேற்பட்டோர் திருக்குவளை வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு விவசாயி சொக்கலிங்கம் தலைமையில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். உண்ணாவிரத போராட்டத்தில் தங்களுக்கு சிட்ட ஆடங்கள் வழங்கவில்லை என்றால் திருக்குவளை வட்டாட்சியர் அலுவலகத்தை விட்டு வெளியே போவதில்லை என்று கூறி விவசாயிகள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. பழனிவேலம், நாகை மாவட்டம் திருக்குளை தாலுக்காவில் உள்ள வலிவளம் ஊராட்சியில் சுமார் 66 விவசாயிகள் 1970 பிரித்து கொடுக்கப்பட்ட நிலத்தை 50 ஆண்டுகள் சாகுபடி செய்தார். அப்படிப்பட்ட சாகுபடி செய்து வரும்போது சென்ற வருஷம் வரைக்கும் எங்களுக்கு விஓஓ சிட்டாடங்கள் வழங்கினாங்க. அந்த சிட்டாடங்களை வாங்கி கூட்டுறவு சங்கம் மற்றும் தேசிய மேம்பாட்டு வங்கியில் கடன் பெற்று விவசாயம் செய்தோம். அப்போது இயற்கை பேரிடர் வரும்போது எங்களுக்கு பல்வேறு நஷ்டங்கள் வரும்போது விவசாயத்தில் எங்களுக்கு பேருதவியாக இருந்தது இன்சூரன்ஸு, பயிர் காப்பீடு. அந்த பயிர் காப்பீடு சிட்டாடங்கள் வாங்கி நாங்கள் பயிர் காப்பீடு செய்ய முடியவில்லை. இந்த வருடம் நாங்கள் விஓஓவிடம் வாங்கும்போது டெஸ்டியிலே கொடுக்க வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார்கள், ஆகவே உங்களுக்கு தர முடியாதுன்னு சொன்னார்கள். அதோடு மட்டுமல்லாமல் நாங்கள் வட்டாட்சியர், கோட்டாட்சியர், டிஆர்ஓ, கலெக்டர் போன்ற அதிகாரியிடம் பல முறை அலைந்து மனுக்கு விண்ணப்பம் செய்தோம். எந்த ஒரு முயற்சியும் இல்லை. ஆகவே இறுதிக்கட்டமாக எங்களுடைய பிரச்சனையை தீர்வதற்காக நாங்கள் இன்று 19/10/2020 நாங்கள் உண்ணாவிரதம் இருக்கிறோம். இருந்து எங்களுடைய கோரிக்கையை அரசுக்கு தெரிவிக்கிறோம். சிட்ட ஆடங்கள் வழங்கினால் உடனே நாங்கள் போராட்டத்தை வாபஸ் வாங்கிக் கொள்ள தயாரான நிலையில் இருக்கிறோம்.